உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தீபாவளி ஸ்பெஷலாக வரும் அக்டோபர் 25ஆம் தேதி கைதி, அதுக்கப்புறமா பிகில் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி கைதி, அதுக்கப்புறமா பிகில் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆகிறதுனால ஒரு கோல்டு வாரே ஓடிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். கைதி படத்துடைய ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு வந்து தொடர்ந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஒம்பளத்துட்டு இருந்தாங்க. அதுக்கும் அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய பதிலை வந்து அளிச்சுட்டு இருந்தார். இந்த சமயத்தில் கைதி, அதுக்கப்புறமா பிகில் இந்த ரெண்டு படத்துடைய கிளாஷ் பற்றி நம்ம கார்த்திக் அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிருக்காரு. இதை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிகில் தான் எப்படியும் பெரிய படம், அதுக்குதான் அதிகமான தியேட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஆனா கைதிக்கும் ஒரு குறிப்பிட்ட தியேட்டர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பேட்டை, அதுக்கப்புறமா விஸ்வாசம் படம் வந்து ஒன்றா வரும்பொழுது பிகில், அதுக்கப்புறமா கைதியும் கூட ஒன்றா வரலாமே அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கைதி படம் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம், அதுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. இதே மாதிரி இந்த கைதி படத்துடைய ப்ரொடியூசரான எஸ்ஆர் பிரபு அவர்கள் கைதி, அதுக்கப்புறமா பிகில் இந்த ரெண்டு படங்களுடைய கிளாஷ் பற்றி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ரெண்டு படங்கள் வந்து ஒன்றா வரந்து வந்து கிளாஷாக நாங்கள் பார்க்க முடியாது. இருந்தாலும் பிகில் வந்து பெரிய படம் அப்படின்னாலும் எங்களுக்கும் குறிப்பிட்ட தியேட்டர்ஸ் வந்து கிடச்சிருக்கு, அது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னும், கண்டிப்பாக கைதி படம் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. பிகில், அதுக்கப்புறமா கைதி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படங்கள் வந்து ஒன்றா ரிலீஸ் ஆனாலும் கைதி படத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 350-400 ஸ்க்ரீன்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான புக்கிங்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு படங்களுமே வரும் அக்டோபர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக தற்போது ரெடியாக இருக்குது. அதே சமயம் ஃபேன்ஸ் எல்லாருமே வேற லெவலில் எக்ஸைட்மெண்ட்டோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகிற பிகில், அதுக்கப்புறமா கைதி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்தை பார்க்கறதுக்காக நீங்கள் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே